वाग्ति पर्यंताय चराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमद्वेङ्कटनाथार्य त्वदीय चरणद्वयं भवत्वत्र परत्रापि यदीयं शरणं सदा। यत्पदाम्भोरुध्यान विध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रः संवन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। இதுவரைக்கும் ஸ்தோத்ரத்னத்தில் 18வது ஸ்லோகமாக இருக்கிற வசீவதான்யோ குணவான் ரஜிஷ்யதிஹி மிருதத்தயாளு மதுரஹா சிரஸ்தமஹ கிருதி கிருதஜ்ஞா தோமசி ஸ்வபாவதா சமஸ்தகல்யாண குணாமிருதோதீ என்கிற ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட எம்பெருமானுடைய திருக்கல்யாண குண விசேஷங்களை அனுபவித்தோம். இதையும் எம்பெருமான் தயாளுஹு என்பதை போன வாரத்திலே அனுபவித்தோம். அந்த தயன்றது யாருடைய தயன்றதை பார்க்கணும். அது எம்பெருமானுடைய தயை மாத்திரமில்லை, அந்த பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுடைய தய தயாசத்தகத்தில் கடைசியில் உபசம்ஹாரம் பண்ணுற யாருடைய தயை தயன்னு இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்குமே, திருவேங்கடமுடியானுடைய தயையா தயை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிச்சே. கடைசியில் சொல்கிற காமம் சந்துமிசக்கரம் பிரகுணா வத்யானி வத்யானினா கசியாஸ்மின் சதகே சதம்பு கதகே தோஷசதம் க்ஷாம்யதி நிஷ்பிரத்யூக வருஷாத்ரிணே ஜரஜரத்காரச்சலே நோச்சலன்னே தீன ஆலம்பன திவ்யதம் பதிதயா கல்லோல கோலாகலஹா என்பதாக சொன்னார். தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலஹா, திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலஹா, திவ்ய தம்பதிகளுடைய தயை என்பதாக சொல்லி சொன்னார். அது பெருமாளுடைய கட்டாட்சம் மாத்திரமல்ல, பெருமாள் பிராட்டியுமாக சேர்ந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுடைய தயை. சுவாமி ரகசியத்திரை சாரத்தில் சிரசாய்க்கிற தெருவிஷ்டம் எது சார்வபௌம வச்சசாம் ஆவருத்த பெரியவனம் நத்தூதேதர பாரதந்திர நிறையாக நீதா சுகம் வாசராக அங்கீகிருத்த சதாம் பிரசத்தி மசதாம் கர்வோபி நிர்வாபிதா சேஷாயுஷ்யபி சேஷி தம்பதிதயா தீட்சாம் தீட்சாமகே என்பதாக சொல்றார். சேஷாயுஷ்யபி தனக்கு இருந்துருக்கிற இத்தனை நாள் வரைக்கும் என் பெருமானாருடைய சீதூக்திகளை சொல்லி சொல்லி சொல்லி, அதாவது முதல்லையே சொல்றார் ஸ்ரீபாஷ்ய பிரவர்த்தனம் என்பது முதல் கைங்கரியம் என்று எம்பெருமானே உகந்ததான அந்த கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை 30 வாட்டிக்கு மேலே ஸ்ரீபாஷ்ய பிரவர்த்தனம் பண்ணி காலக்ஷேபம் சொல்லி இன்னும் எங்கள் அந்த லேகனங்கள்லாம் பண்ணி பரமத போர் புரிந்து இப்படிலாம் சுவாமி தேசிகன் அந்த சம்பிரதாயத்துக்கு உண்டான தொண்டு புரிந்து அதில் கடைசி காலத்தில் இது சகிற எதிசார்வ பூம வச்சுதான் ஆவருத்து பெரிய யுவானம்னு சொன்னார். எம்பெருமானுடைய சீசூக்திகளை திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி சொல்லியே தன்னுடைய இளமை மொத்தம் கழிந்தது என்பதாக அந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கின்றார். அப்ப மீதி இருக்கிற காலத்துல என்ன பண்ண போறோம் என்ன வேணும்னு, சேஷாயுஷ்யபி சேஷி தம்பதி தயா தீட்சாம் உதீட்சாம உதீட்சாமகே என்ற எனக்கு இருக்கிற மிகுந்த காலத்திலையும் சேஷி தம்பதி தயா என்பதாக சொல்லக்கூடிய பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற திவ்ய தம்பதிகளுடைய தயை தான் நானும் எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கேன். அவளுடைய கட்டாட்சம் நமக்கு வேணும் என்பதாக தே சுவாமி தேசிகன் தகிற அவரை பார்த்து அந்த பிராட்டி விருந்தேவி தாயார் கேட்கிற, மாதா தேவி தம்சி பகவான் வாசு ஆத்ரேயதா கட்டாட்சின்னு உன்னுடைய தாயார விருந்தேவி தாயாரை பார்த்து சொல்லச்சு உன்னுடைய கட்டாட்சங்கள்னாலே என்ன நினைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற. அப்போ அந்த பெருமாள் பிராட்டியினுடைய கட்டாட்சம் ஏற்பட்டிருக்கான். பிராட்டியினுடைய கட்டாட்சம் ஏற்பட்ட பிற்பாடு அந்த தாயாரே திரும்பி கேட்கிறாடாம், மாதாதேவி தமசு பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத சோகன் ஜனனி யுவயோரேகலட்சம் தயாயாக தத்தோ யுஷ்மத்பரஜனதையா தேசிகைரப்பிரதஸ்தம் சிந்தே பூயா பிரேமிதி கிலஸ்மேர வக்ரா விபாசின்னு புன்சிரிப்போட இருக்காளாம் தாயார்.
அந்த பெருமாளும் தாயாருமா இருந்துட்டு ரத்த புறப்பாடுல தாயார் கேட்கிறா புன்சரி போட இருந்துட்டு கேட்கிறா, இப்போ உமக்குதான் மாதா தேவி தமது பகவான், நான் அம்மாவாயிட்டேன், நீ வந்து நேர் இதுவாயிட்ட, சொரலோக்கு பிதாவாக இருந்துட்டு இருக்கிற பிதா உமக்கும் பிதாவாக ஆயிட்டு வாசுதேவ ஜாதஸ்தோகன் ஜனனி யுவையோர் ஏகலக்ஷன் தயாயாக, உங்க ரெண்டு பேருடைய கட்டாட்சத்திற்கு ஒரே லட்சியமாக நானும் ஆயிட்டேன். அப்ப இதுக்கு மேல அது மாத்திரமில்ல, ஆச்சாரியாள் மூலமாக உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய தகுதியையும் ஏற்படுத்தி கொடுத்தவனாக ஆயிட்டான். இதுக்கு மேல என்ன வேணும் உனக்குன்னு கேட்கிற மாதிரி இருந்துருக்குன்னு அந்த பிராட்டி என்னுடைய புன்சிரிப்ப சொல்றார். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய தயைய தயாளுகு என்பதாக சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா மீதி கிருதி கிருத்தஜா தோமசி சுவாவதா என்பதாக சாதித்தார். கிருதி என்பதற்கும் அர்த்தம் பார்த்தோம். நாம அந்த கிருதி என்று சொன்னால் அவனுக்காக செய்ய வேண்டியது எதுவும் இல்லாதவனாக இருந்திருக்கவன் என்று சொன்னோம். கிருதஜ்ஞகா ஒரு துளி உண்டு நாம பண்ணமானா கூட அதையே ரொம்ப பெருசா எடுத்துட்டு நிறைய பண்ணிட்டதாக நினைச்சிட்டு நமக்கு அனுகிரகம் பண்றவராக பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்கார் என்பது அர்த்தம். இதுல எப்படி எப்படிலாம் பாக்குறாருன்னா, அந்த பெருமாள் கிருதஜ்ஞனாக இருந்திருக்க இவனுக்கு அனுகிரகம் பண்ணச்சே எப்படி பண்ண, எப்பயோ ஒரு வாட்டி என்னுடைய பேரை சொன்ன, எப்பயோ ஒரு வாட்டி ஸ்ரீரங்கம்ன்ற பேரு, காஞ்சின்ற பேரை சொன்ன, ஊரை சொன்ன, என்னுடைய பேரை சொன்ன, ஊரை சொன்ன, அது மாத்திரமில்ல யாரோ என்னுடைய அடியார்களாக இருந்திருக்கிற பாகவதாரிடத்தை பாகவதாருடைய கட்டாட்சம் உண்மையில விழுந்தது, அவர்களுக்கு நீ ஒன்னும் அவ பாகவதான்ற ஒரு கௌரவத்தா புத்தியோட கூட நீ பண்ணாட்டா கூட அவளுக்கு ஏதோ ஒரு உபகாரம் பண்ணிருக்க, இப்படி எல்லாம் நீ பண்ணிருக்கிறதுனால உனக்கு நான் அனுகிரகம் பண்றேன்னு பெருமாள் பண்றேறாம். அது சுவாமி தயா சதகத்தை சாகிறார். ஹிதமிதி ஜெகத் திருஷ்டியா க்ளுப்தை ரக்ளுப்த பாலாந்தரை அமதி விஹிதை ரங்கை தர்மா இதைஷ்ட எதிர்ச்சயா பரிணத பகுச்சத்மா பத்மா சகாயதயே ஸ்வயம் பிரதிசதி நிஜாபி பிரேதம் நகா பிரசாமியத பத்ரபா. பெருமாள் தயாதேவி சிபார்த்து பண்றா இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னுட்டு பெருமாள் இடத்துல. பெருமாள் யோசனை பண்றதான், இப்படி ஒரு கணக்கு போட்டு பாக்குறான், ஒரு நல்ல காரியம் கூட பண்ணா மாதிரியே தெரியலையே இவனுக்கு, என்னத்துக்கு நம்ம அனுகிரகம் பண்றதுன்னு பெருமாள் யோசனை பண்றான். அப்போ பாக்குறான் தயாதேவி தெரிஞ்சுட்டாளாம் பெருமாள் என்ன நினைக்கிறாருன்றது. அவளு சில பேருடைய இது பார்க்கச்சேயே நாம ஒரு காரியம் சொன்னோம்னாக்கா அது செய்யறதுக்கு யோசனை பண்றதுக்கு பார்த்தோம்னா எந்த காரணத்துக்காக யோசனை பண்றான்றது இது நம்மளே புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தயாதேவி புரிஞ்சுட்டா, புரிஞ்சுட்ட உடனே சொல்றாளாம், இவன் ஒரு நல்ல காரியமும் பண்ணலன்னு நீ சொல்றேர், அதையால இவனை எப்படி அனுகிரகம் பண்றதுன்னு தானே கேட்கிறேனே, அதுக்கு நான் சொல்றேன் கேளு என்னென்ன பண்ணிருக்கான்றது கேளு அப்படின்னு. சீதாமி திஜய திருஷ்டியா க்ளுப்தை அக்ளுப்த பலாந்தரை அமதி விஹிதை அந்யை தர்மா இதை எதிர்ச்சயா இதமித்து ஜெகத் திருஷ்டியா க்ளுப்தை என்பதாக. லோகத்துல இந்த காரியத்தை சொன்ன இந்த காரியம் இந்த தர்ம காரியத்தை பண்ணா இப்படிப்பட்ட பலன் வரும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தந்த காலத்துல ஒரு பெரிய மகோதய காலம் வருது, அர்த்தோதய மகோதய காலங்கள்ல தானாதிகள் பண்ணவனாக்க ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு. சரி இவன் கிரகண காலத்துல தானம் பண்ணா ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு. சரி இவன்லாம் என்ன பண்ணிருக்கா ஜெகத்ருஷ்டியா சித்தம், அதே மாதிரி எத்தனையோ பேருக்கு அன்னதானம் பண்ணா விசேஷமா சொல்லியிருக்கு, படிக்கிறதுக்கு படிப்பு சொல்லி வச்சா விசேஷமா சொல்லியிருக்கு, இவன் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு அவர் சொல்றாளாம். சரி அக்ளுப்த அது கூட ஒன்றும் தெரியலையே, அந்த மாதிரி ஒன்றும் பிரசித்தமான தர்ம காரியம் எதுவும் பண்ணதா தெரியலன்னு அக்ளுப்த பலாந்தரை அமதி விஹிதை அக்ளுப்த பலாந்தரங்கள், இது இது இதில் சொல்லிதான் சிலதில் பட்டியலிடப்பட்டதுன்றது மாத்திரம் இல்லாத எத்தனையோ தர்ம காரியங்கள்லாம் இருக்கின்றன, அந்த தர்மங்கள் காரியங்கள்ல இவன் பண்ணதாக இருக்கட்டும்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து காண்பிக்கிறாளாம். அமதி விஹிதை இல்லை அதுவும் பண்ணலை அப்படின்னு சொன்னா கூட அவன் தெரிஞ்சு பண்றது தெரியாத பண்றதுன்றது ஒன்று இருக்கு. அவன் புத்திபூர்வகமா தர்ம காரியம் பண்ணலை, ஆனா அவன் பண்ண காரியம் தர்ம காரியமா ஆயிடுச்சு. யாருக்கோ தண்ணி அவன் பக்கத்துல பஸ்ல போறான், பஸ்ல போச்சு தண்ணிக்கு தீர்த்தம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான், யாரோ ஒருத்தன் வரான் அவன் பெரிய உபகாரம் பண்ணணும்னு பண்ணலை, அவனுக்கு ரொம்ப திடீர்னு மூச்சு அடைக்கிறது, தீர்த்தத்தை தான் சரியா போகும் போல இருக்கு, அவனுக்காக அவன் தான் வச்சிருந்த தீர்த்தத்தை அவன்கிட்ட கொடுக்குறான் சாப்பிடுப்பா கொஞ்சம் தீர்த்தத்தைன்னு, என்ன பண்ண போறேன் அவனுக்கு தீர்த்தங்களை இறங்கிட போறேன் கீழே தான் கொட்ட போறான் உனக்கு நீ தான் சாப்பிட்டு போயேன் அப்படின்னா,
இது பெரிய தர்ம காரியம்னு சொல்லாத தெரியாத பல தர்ம காரியம் இருக்கு. எதிர்ச்சையாக தர்மஹாஜிதைஹி, நிஜமாவே இல்லை. ஒரு மீனவன் செம்படவன் வந்து மீன் பிடிக்க போறான். அந்த சமுத்திரத்துல மீன் பிடிச்சுட்டே இருக்கச்சே, அப்ப ஒரு கிரகண காலம். அந்த கிரகண காலத்துல தீட்சாமாடினாக்கா புண்ணியம் வரும்ன்றத பத்தி அவன் நினைக்கல. ஆனா அவனுடைய வலை, செம்படவனுடைய மீன் பிடிக்கிற வலை சமுத்திரத்துல கீழே விழுந்துருச்சு. அதுக்கு அப்போ அந்த வலையை எடுக்கணும்னுட்டு சமுத்திரத்துல தீட்சாமாடுறான். தீட்சாமாடின உடனே அப்ப கிரகண காலத்துல தீட்சாமாடின புண்ணியம் அவனுக்கும் வந்துருச்சு வலையை எடுக்கிறதுக்கு. அப்போ எதிர்ச்சையா சுகிருதமாக ஆயிடுச்சு, எதிர்ச்சா சுகிருதம்னு சொல்லி சொல்றது. இப்படி தம் வீட்டுல ஒருத்தர் வர, அவரோட கூட இன்னொருத்தர் வர, தனக்கு ரொம்ப வேண்டியவனா இருந்திருக்கிற, நண்பனா இருந்திருக்கிற, அவருக்காக ஒரு உபச்சாரம் பண்றதுக்காக ஃபேன் பண்ற, ஃபேன் போட்டு தீர்த்தம் கொடுத்து எல்லாம் பண்ற, அவனோட வந்தவர் பெரிய அத்தியனம் பண்ணவ, இவனுக்காக இல்லாட்டா கூட அந்த அத்தியனம் பண்ணவருக்கு நாம உபச்சாரம் பண்ணணும்னு நினைக்காட்டா கூட, தனக்கு வந்தவருக்காக உபச்சாரம் பண்ணதுனால அவரும் கூட அந்த ஃபேன் காத்து வாங்கினதுனால அவருக்கும் உபச்சாரம் பண்ணவனா ஆயிடுறானா. இப்படி தான் பண்ணணும்னு பண்ணாட்டா கூட பண்ணிருக்கிற சுகிருதங்கள்லாம் எத்தனையோ இருக்குன்னு சொல்லி இது எல்லாத்தையும் தயாதேவி பட்டியலிட்டு காண்பிக்கிறாளாம் பெருமாளிடத்துல. இவனிடத்துல போய் ஒரு புண்ணியமும் விசேஷமும் இல்லை, இவனை எப்படி அனுகிரகம் பண்றதுன்னு நீர் கேட்டேரே, இவனிடத்துல இந்த இதெல்லாம் இருக்குன்னு. களத்து மூடுன்னு சொல்லுவா, இந்த பயிர்ல சொல்லுச்சு களத்து மூடுன்னா கடைசியில இந்த நெல்லெல்லாம் உப்படி பண்ற இடம் அது. அந்த களத்து மூட்டில் எல்லாரும் அளந்து போட்டு எல்லாத்தையும் இந்த மூட்டையெல்லாம் கட்டி எடுத்தும் போயிடுவா. மறுநாள் காலத்தால் பார்த்தோம்னாக்கா இதுக்குன்னே சில மண்ணில் செஞ்சிருக்கிற நெல்லெல்லாம் எடுத்து இது பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு 2 முறைக்கா 3 முறைக்கா ஆகும் நெல். அதை குவிச்சு எடுத்துட்டு போவா சில பேர். அந்த மாதிரி தயாதேவி என்ன பண்ணுறா, பெருமாளுடைய திருஷ்டியில இவன் எதுவுமே தப்பு போ, நல்ல காரியமே இவன் ஒன்றுமே பண்ணலையே, இவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறதுன்னு பெருமாள் நினைக்கச்சே, இங்க சிந்து இந்த மூலையில அந்த மூலையில என்னைக்கோ அந்த ஜென்மால இந்த ஜென்மால யாரோட வரச்சையோ எப்படியோ பண்ணது, எதிர்ச்சா பண்ண சுதத்தங்கள்லாம் எடுத்து காண்பிச்சு அது எல்லாத்தையும் எடுத்து குவிச்சு காண்பிக்கிறாளாம். இவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கான், இவனுக்கு போய் நீ அனுகிரகம் பண்ணாத இருக்கியான்னு கேட்கிறாளாம். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா, ஒரே ஒரு துளி இது மொத்தம் தயாதேவி பண்றதுன்றது பெருமாள் பண்ற காரியம். அந்த பெருமாள் பண்ற காரியத்தை சொல்லச்சு, என்னுடைய பெயரை சொன்ன, என்னுடைய ஊரை சொல்லிருக்க, என்னுடைய அடியார்களிடத்துல நீ வந்து அவளை பார்த்து அவளுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானவனாக இருந்திருக்க, அவளுடைய சிரமத்தை நீ போக்கினவனாக இருந்திருக்க, ஆகையில இப்படிலாம் நீ எனக்கு உபகாரம் பண்ணிருக்கிறதுனால உனக்கு உபகாரம் பண்ணாத நான் எப்படி போறதுன்னு பெருமாள் நினைக்கிறேதான். ஆகையாலதான் அவரை சொல்லச்சே கிருதஜ்ஞஹா என்பதாக சொல்லுகின்ற. கிருதீஹி கிருதஜ்ஞஹா ஸ்வமசி ஸ்வபாவதஹ கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதாம் என்பதாக அந்த திரௌபதி சொன்னான். இன்னைக்கு நாம நிஜ சந்தியாவந்தனத்துல அந்த லிங்கத்தை மாத்தி சொல்றோம், ரட்சமாம் சரணாகதம்னு என்று சொல்றோம். அந்த கோவிந்த புண்டரீகாட்சன்னு சொல்லி அந்த வார்த்தைய சொன்ன வார்த்தைனாலேயே திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ணார் கிருஷ்ணன். அவர் தான் கிருதஜன். என்ன சொல்லிட்டார், அவ கோவிந்தான்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாளாம், புண்டரீகாட்சன்னு சொல்லிட்டாளாம், துவாரகாவாசான்னு சொல்லிட்டாளாம். ஒரே ஒரு திருநாமத்தை சொன்னதுக்கு தான் நான் வந்து உபகாரம் பண்ணிருக்கேன், இன்னும் மீதி 2 திருநாமத்தை சொன்னதுக்கு நான் இன்னும் உபகாரம் பண்ணதாக ஆகல, நான் இன்னும் அவள்கிட்ட கடன் பட்டவனாக தான் இருந்திருக்கேன்னு பெருமாளே சொல்றேதான். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை உடையவராக இருந்திருக்கிற எம்பெருமானத்தான் கிருதஜ்ஞஹா என்று சொல்லுகின்றார். இப்படி எம்பெருமானுடைய குணங்கள், எத்தனையோ கல்யாண குணங்கள் இருந்திருக்கன, அந்த கல்யாண குணங்கள்ல ஒரு சில குணங்களை இங்க எடுத்து அளந்தார், இவ்வளவு விஸ்தாரமாக அருளை செய்தார் கிருதி கிருதஜ்ஞஹா ஸ்வமசி ஸ்வபாவதஹாம். இப்பேற்பட்ட கல்யாண குணங்கள்லாம் எம்பெருமான இடத்துல இருக்கின்றது. அந்த இருக்கின்ற இந்த கல்யாண குணங்கள்லாம் இது எதனா வந்தேரியா என்று கேட்டால், இவை எதுவும் வந்தேரி அல்ல, ஸ்வபாவதா இயற்கையாகவே எம்பெருமானுடைய இயல்பு இப்படிப்பட்ட கல்யாண குணங்களோட இருப்பதுதான் என்று சொல்லுகின்றோம். இது வந்தேரிக்கும் இயல்புக்கும் வித்தியாசம். நாம ஏதோ சுகிருதம் பண்ணியிருந்தோம்னாக்க, அந்த சுகிருதம் பண்ணியிருந்தோம்னா அப்ப நல்ல நமக்கு நல்ல புத்தி ஏற்படுறது, ஒரு பாப்பம் பண்ணியிருந்தோம்னா நமக்கு கெட்ட புத்தி வருதுன்னு எல்லாம் நம்ம சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி பெருமாள் நிறைய சுகிருதம் பண்ணிருக்கே, அந்த சுகிருதம் பண்ணதுனால அவருக்கு இடத்துல இந்த கல்யாண குணங்கள்லாம் இருக்கின்றனன்னு நம்ம நினைக்கணுமான்னு கேட்டேன். அப்படிலாம் கிடையாது, எம்பெருமானுக்கு இயற்கையாக இருக்கக்கூடியது
இவையெல்லாம் என்று சொல்லுகின்ற பிரதி பெருமாள் கிருதஜ்ஞனாக சொல்லுவதற்கு காரணம் இன்னும் ஒண்ணு சுவாரஸ்யமா சொல்ற. ஸ்ரீமத் ராமாயணத்துல எல்லாம் சீதா பிராட்டிய அழைச்சிண்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்க விமானத்துல, அந்த புஷ்பக விமானத்துல வந்துட்டே இருக்கச்சு, இதுல பரத்வாஜ ஆதித்யத்தை எல்லா எத்தனை ஒத்தடா ரெண்டு பேரா அங்க இருக்கிற குரங்கு, மீதி இருக்கிற ராட்சசா விபீஷணனோட சேர்ந்துவா, எத்தனை குரங்குகளோ அத்தனை குரங்குகள் போராத குறைக்கு கிருஷ்ணந்தையில இறங்கி அந்த குரங்கனுடைய மனைவி மக்கள் இவை எல்லாமே வேற இருந்துட்டு இருக்கு. இது மொத்தம் பார்த்தோம்னா ஒரே குரங்கு கூட்டமா சேர்ந்து போட்டு அந்த விமானம் முழுக்க, அது எத்தனை பேர் இருக்குமானோ லட்சம் குரங்கு கோடி குரங்கு ஆகிப்போச்சு, கிருஷ்ணந்தையே காலி பண்ணிட்டு மொத்த பேரையும் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இத்தனை பேருக்கும் பரத்வாஜர் ஆதித்யம் பண்றேன்னு சொல்லிட்டாரு, அந்த பரத்வாஜர் மீறிட்டு போக முடியல, சாப்பிட்டு தான் போனோம்னு சொல்லிட்டாரு, சாப்பிட போறேன். இப்ப அதுக்குள்ள பரதனுக்கு என்ன ஆயிடுமோன்னு பயப்படுறா. அப்ப சொல்ற சிரசா ஜாத்தே நகர்த்தம் வச்சனம் மயா என்று சொன்னார். அவருக்கு அப்படியே ஒரே வேதனையா இருந்துட்டு இருக்கான் பெருமாளுக்கு, ராமனுக்கு என்ன வேதனைன்னு கேட்டேன், அவன் அப்படியே பாவம் பரதாழ்வான் அப்படியே காலில் விழுந்து என்ன கெஞ்சி நிறவ, 14வது வருஷத்துல நீ வந்துடணும்னு சொன்ன, நான் இன்னும் போகாத இருந்துட்டு இருக்கேனே, 14வது வருஷம் முடிய போறதே, அந்த பரதனுக்கு எதனா என்ன ஆயிடுத்துன்னு ஒரே வேதனையோட இருந்துட்டு இருக்கேன். சிரசா ஜாச்சதஸ்தஸ்ய நகிருத்தம் வச்சனம் மயான்னு அவருக்கு சுனாம், அவன் தலை காலில் விழுந்து இப்படி பிரார்த்திச்ச பரதனுக்கு நான் ஒண்ணுமே பண்ணாத போயிட்டனேன்னு நினைக்கிறேனான், இது கிருதஜ்ஞன் அர்த்தம். இதுக்கு இப்படி இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் எல்லாம் எம்பெருமானிடத்துல இயல்பாகவே இருக்கின்றன என்பதை தான் சொல்ற ஸ்வபாவத்தகா என்பதாக. ஸ்வமசி ஸ்வபாவத்தகான்னு சொல்ற இவையெல்லாம் நீ இப்படிப்பட்ட கல்யாணங்களோடு கூடினவனாக ஆகிறாய் என்று அர்த்தம், இந்த கல்யாணங்களே உடையவனாக ஆகிறாய்ன்னு சொல்ற. அசி என்பது முன்னிலை, இந்த முன்னிலை வினை சொல்லாக இருக்கிறபடினால இருக்கிறாய்ன்னு நீ சொன்னால்னாலே போறோம், மறுபடியும் தொம்முன்ற வார்த்தை ஒன்று தேவையா என்று ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற பொண்ணுமாய் நாரினா போலே என்று ஒரு வச்சனம் சொல்லுகிறது. ஹேமாரவிந்த பரிமளன் நியாயாத்து குணானாம் குண்யதீனோக்கருடா சூச்சதே என்று சொல்லுகின்றார். இந்த குணங்களுக்கெல்லாம் எம்பெருமானை ஆசிரியித்து அதனால ஒரு சிறப்பை அடைகின்றன, சிறப்பு ஏற்படுகிறது என்பது அர்த்தம். இது ஹேமாரவிந்த பரிமளன் நியாயாத்துன்னு பொன்னால ஒரு தாமர புஷ்பத்தை ஒத்த பண்றான்னு வச்சுக்கோங்க. இப்ப இயல்பாக இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய தாமர புஷ்பத்துக்கு தான் மனம்ன்றது உண்டு. அந்த இயல்பாக இருக்கக்கூடிய தாமர புஷ்பத்தை காட்டிலும் பொன்னால பண்ணக்கூடிய பண்ணின தாமர புஷ்பம் இன்னும் அழகாக கூட இருக்கலாம், ஆனா அதுக்கு மனம் இருக்காது. அதே பொன்னாலேயே செய்த தாமர புஷ்பம் வாசனையோடையும் கூட இருந்ததுன்னாக்க அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும்ன்றத பார்க்கணும், எவ்வளவு விசேஷமாக இருக்கணும் பார்க்கணும். அந்த மாதிரிதான் எம்பெருமான் ஸ்வபாவமாகவே சுவாபாவிகமாகவே கல்யாண குணங்களை உடையவராக இருந்துருக்க, அவரிடத்துல இந்த சிறப்புகள்லாம் சேர்ந்து இந்த கல்யாண குணங்கள்லாம் நிரம்பெறுகின்றன என்பதை தெரியப்படுத்துவதற்காகவே துவம் அசி என்று துவம் அசி என்று இரண்டு பதங்களை இங்கு பிரயோகித்திருக்கிறார் ஆளவந்தார் என்று சுவாமியினுடைய வியாக்கியானம். இதில் ஒரு விஷயத்தை எடுக்கிறார், வரதராஜ ஸ்தவத்துல 11வது ஸ்லோகத்துல தேவப்பெருமாள கொண்டாடுகிறார். சுபீ பூதம் குணா சத்யஜான பிரபுதயஹ உத த்வத்கததயா ஸ்ரீபீ பூதம் யாதா இதி நிரணைஷ்ம ஸ்ருதிவசாத் என்பதாக. குணா சத்யஜான பிரபுதயஹ, பெருமானுக்கு உண்டான குணங்கள் சத்தியத்துவ ஞானத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஸ்வரூப நிரூபக தர்மமாக சொல்லக்கூடியவைகள் எல்லாம் எம்பெருமானை அடைந்து நிறைவேறுகின்றன என்று சொல்லுகின்றார். இது லோகத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. எம்பெருமானிடத்துல இருக்கிற குணங்களுக்கும் லோகத்துல ஒருத்தனை நல்லவன்னு கெட்ட நல்லவன்னோ கெட்டவன்னோ சொல்றது எதனால, அவனிடத்துல இருக்கிற குணங்களை கொண்டு.
இவனிடத்துல நற்பண்புகள் இருக்குமேயானால் அவனை நல்லவன் என்று சொல்லுகின்றார். அவனிடத்துல கெட்ட குணங்கள் இருக்குமேயானால் அவனை கெட்டவன் என்று சொல்லுகின்றார். அப்போ நல்லவன் கெட்டவன் சொல்றது அவனிடத்துல இருக்கிற குணங்களை கொண்டுதான். இது உலகத்துல ஒரு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு இயற்கை. ஆனா பெருமாளிடத்துல அது கிடையாது. பெருமாளிடத்துல என்னன்னா இந்த குணங்கள்லாம் சத்தியத்து ஞானத்தோ ஆனந்தத்தோ அமலத்தோன்னு சொல்லக்கூடிய இந்த குணங்கள் எல்லாம் பெருமாளை ஆசிரயிச்சு இந்த குணங்களுக்கு விசேஷத்தை அடைகிறது தான். அப்பா இது சத்தியத்துவம்னா என்ன விசேஷம், இந்த சத்துவம் குணத்துக்கு என்ன விசேஷம்னா இது பெருமாளை ஆசிரியத்து இருக்கிற குணம் இது என்று சொல்ற. மீதி பேருக்கு சொல்லச்சே இந்த பண்பை உடையவன் இவன்னு சொல்லி பண்புனாலே அந்த பண்பை உடையவனுக்கு ஏற்றம், ஆனா இங்கோ அந்த குணங்களுக்கு ஏற்றம் என்று தேவப்பெருமாளை பார்த்து உரத்தாழ்வான் அருளி செய்கின்ற. ஆகையால இங்க அசின்னு சொல்லி சொல்றது இருக்கு. இது எம்பெருமானுக்கு வரக்கூடிய அதாவது குணங்களுக்கு வரக்கூடிய ஏற்றத்தை சொல்லுகின்ற. கிருதி கிருதஜ்ஞமதிஸ்வபாவதா. அது மாத்திரமில்ல இங்க அசின்னு சொல்லி வர்த்தமான காலத்துல நிகழ்காலத்துல சொல்ற. அந்த நிகழ்காலத்துக்கு சொல்றதுக்கு என்ன தாத்பரியன்றதை பார்க்கணும். சில சமயங்கள்ல பெரிய உதாரணா இருந்திருப்பான். அந்த காலத்துல இவன் ரொம்ப உதாரணா இருந்தான்பா. இப்ப பார்த்தா ஒரே கஞ்சனா ஆயிட்டான் என்ன நாம சொல்றோம். இந்த மாதிரி காலபேதேனவோ இல்ல சமயத்துல இப்ப மீதி பேர் அந்த ஊர்ல இருக்கச்சே இவன் பெரிய உதாரணா இருந்தான், இங்க இருக்கச்சே ஒண்ணுமே பண்ண மாட்டேன்றான் என்றது. தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ வஸ்து விஷயத்தினாலேயோ எதனாலேயோ ஒத்தனுக்கு வரக்கூடிய நல்லவன் கெட்டவன்றதெல்லாம் ஒரு இடத்தை ஆசிரியச்சு சமயத்தை ஆசிரியச்சு சொல்றதுன்றது இருக்கு. ஆனா எம்பெருமான் இடத்துல அந்த மாதிரி கிடையாதான். அவன் எப்பவுமே எல்லா விதமான கல்யாண குணங்களாலே நிரம்பி வழிகின்றவனாக எழுந்தருளி இருக்கின்றான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது அன்னைக்கு இருந்தான்றது மாத்திரமில்ல, இன்னைக்கும் அப்படிதான் இருந்துருக்கான். அப்படின்னா கட்சி தண்ணில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரந்தரும் பெருமாள் வந்தார் என்று சொல்லுகின்றார். கட்சி தண்ணில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார்னா அந்த பெருமாள் எப்பேற்பட்டவ, அன்னைக்கு கூரத்தாழ்வானுக்கு திருக்கண்களை கொடுத்தார் என்று சொல்லி அன்னைக்குதான் கொடுத்தாரு, இன்னைக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு இன்னைக்கும் போய் தேவைப்படுவாள் பக்தியோட செய்வீங்கோ உனக்கு கண் கொடுப்பதாக கண்ணை கொடுப்பவராக தான் இருந்துருக்க, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை என்று சுவாமி சாய்க்கிறார். அதே மாதிரி கருத வரம் கொடுக்கும் பெருமாள் வந்தார்னு நாம நினைச்ச மாத்திரத்தினால உடனே இவனுக்கு இதெல்லாம் வேணும், நீ கேட்க கூட வேணாமா, கேட்கிற வரைக்கும் கூட அவர் காத்துட்டு இல்லையா, இவனுக்கு இது வேணும்னு இவன் நினைக்கிறான் நம்ம கொடுத்துருவோம்னு அவர் கொடுத்து விடுறான். அப்போ வரம் கொடுப்பவராக பெருமாள் இருக்க. இப்படி இல்லை, அதை என்னைக்கோ வந்தவருக்கு என்னைக்கோ கொடுத்தவர்னு அர்த்தம் இல்லை, இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறவர் அந்த பெருமாள். அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜ மதிராஜமாஸ்ரயே அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம். அர்த்திதார்த்த பரிதான தீட்சை அவன் சங்கல்பம் இங்க திருமலை மேல எழுந்தருள் இருந்துருக்க. அத்திகிரி மலை மேல பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதே என்னத்துக்கு தெரியும் இல்லையோ, அங்க மலை மேல இருந்துட்டு மேலேந்து பார்த்துட்டு இருக்கா, யார் யாரெல்லாம் நம்ம பக்கத்துக்கு தேடி வராளோ இவனுக்கு என்ன வேணுமோ அது மொத்தத்தையும் கொடுக்கணும்ன்ற ஒரு சங்கல்பத்தோட அவர் தீட்சை பண்ணிட்டு பெருமாள் எழுந்தொள்ளி இருக்காராம். அவர் யாகத்திலேருந்து அவதாரம் பண்ணவர் மாத்திரம் இல்ல, அவரே இன்னொரு யாகம் பண்ணிட்டு இருக்காருங்க. யார் யாருக்கெல்லாம் என்ன கேட்கிறாளோ கேட்கறதெல்லாம் கொடுக்கணும்ன்ற சங்கல்பத்தோட எழுந்திருக்கா. சர்வபூத சுகிருதம் தயா நிதிம், சர்வபூத சுகிருதம்னு சொல்ற, யார் இவாளுக்கு அவளுக்கு மாத்திரம் இல்லாமல் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவராக இருந்தவள் இருக்க. ராமன் சொல்றார் இன்னைக்கு சர்வலோக சரண்யாய விபீஷணன் சொல்ற வார்த்தை, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மாய நிவேதயித்து மகம் சித்திரம் விபீஷணம் உபஸ்திதம்னு, நான் அரக்கர் குலத்திலிருந்து வருகின்றேன், என்னை எனக்கு அடைக்கலம் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோன்னு நினைக்க வேண்டாம், அவன் அரக்கனாக இருந்தாலும் கூட அவனுக்கும் அனுகிரகம் பண்றவர் அந்த ராமன் ரத்த சர்வலோக சரண்யாய என்பதாக என்கிற சப்தத்தாலே சொல்லுகின்றார் விபீஷணன். அப்படி சர்வபூத சுகிருத்தாக எல்லோருக்கும் சுகிருத்தாக எழுந்தருள் இருந்திருக்கிறவர் அன்னைக்கு எழுந்தருள் இருந்தார் தேசிகன் காலத்துல கூரத்தாழ்வான் காலத்துலன்னு இல்லை, இன்னைக்கும் என்னைக்கும் அப்படி எழுந்தருள் இருக்கார் அதே என்பதை தெரியப்படுத்துவதாக அமைந்துள்ள சில இந்த மாதிரி ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகமும் அதே மாதிரியாக தான். எப்படி என்று கேட்டால் துவமசி ஸ்வபாவத்தா அசி என்கிற வர்த்தமான நிர்தேசத்தை சொல்லி என்னைக்குமே இப்படிப்பட்ட கல்யாண குலங்களோடைய எழுந்தருளி இருக்கின்றவர் எம்பெருமான் என்பதை சொல்லுகின்றார். ஆகையால இப்போ ஸ்வபாவத்தகான்றத பார்க்கணும். இந்த ஸ்வபாவம்ன்றது புண்ணிய விசேஷத்தினால
வந்ததுன்னு சொல்ல முடியல. என்ன அப்ப நித்யாள்லாம் இருந்துருக்காளே, அவள்லாம் ரொம்ப எப்பவுமே உதார சுவாவத்தை உடைந்து பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பண்ணிட்டு இருக்காளே, அவளுடைய குணங்களை பத்தி என்ன சொல்றதுன்னா, அவளுடைய குணங்களும் கூட பகவத் அசீனமானதுதானே தவிர அவளுக்கும் சுதந்திரமானது கிடையாது. ஆனா எம்பெருமான் ஒருவருக்கு சுவாதந்திரம் உண்டு, சுவதந்திரமாகவே இருந்துருக்குன்னு சொல்ற. அகல சமஸ்த கல்யாண குணாமிருதோதி, விஷ்ணு புராணத்துல சமஸ்த கல்யாண குணாத்மகோசௌ என்பதாக சொல்லப்படுகிறது. அதையே அப்படியே இங்க கொண்டு வர சுவாமி ஆளவந்தார். சமஸ்த கல்யாண குணாமிருதோதி என்று சொல்லுகின்றார். இங்க கல்யாண குண சப்தம், கல்யாண குண சப்தத்தினால என்ன ஏற்படுறதுன்னு கேட்டோம்னாக்க, சில இடங்கள்ல நிர்குண சுருதிகள்லாம் இருக்கு. நிர்குண சுருதி நிஷ்கலங்கா நிரஞ்சனகா நிர்விகல்பகா நிராட்சதகா என்பதெல்லாம் இதுல வந்து என்பதெல்லாம் எம்பெருமான் இடத்துல எந்த குணங்களும் இல்லைன்னு சொல்ற மாதிரி மேலெழுந்து வாரியாக தோணும். அந்த எந்த குணங்களும் இல்லைன்னு சொன்னதுக்கு தாத்பரியம், அந்த சுருதிகளுக்கெல்லாம் தாத்பரியம் என்னன்னு கேட்ட, எந்த விதமான ஹேய குணங்களும் எம்பெருமானிடத்தில் இல்லை, அதனுடைய சம்பந்தம் இல்லைன்றது தெரியப்படுத்துறதுக்காக ஏற்பட்டது அந்த குணங்கள்லாம், அதாவது அந்த ஸ்ருதிகள்லாம். அந்த ஹேய குணங்கள் இல்லாத போயிட்டுனாக்க அப்ப ஒரு குணமும் இல்லாத இருந்திருக்குன்னா அப்படி இல்லை, கல்யாண குணங்களோட பரிபூர்ணமாக இருக்கிறவராக எழுந்துள்ள இருக்கின்றார் என்று சொல்லுகிறார். யதாரத்னானி ஜலதேஹி அசங்கேயானி புத்திரகா ததா குணா கியனந்தஸ்யாத் வசங்கேயா மகாத்மனா என்று வராக புராணத்துல சொல்லுகிறது. சமுத்திரத்துல ரத்னங்கள் எல்லாம் உள்ளன. அந்த ரத்னங்கள் யாரோ ஒருத்தன் சமுத்திரத்துல மூழ்கி நான் மொத்த முத்தம் கொண்டு வந்துட்டேன், இந்த ஊர்ல இனிமே பாக்கியே கிடையாது முத்தே கிடையாதுன்னு ஒருத்தன் சொல்ல முடியுமா? அவனுக்கு என்ன கிடைச்சதோ அது மாதிரிதானே தவிர எல்லா ரத்னங்களும் நான் கொண்டு வந்துட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி சமுத்திரத்துல இருக்கிற ரத்னங்கள் எப்படி அசங்கேயமாக அளவிட முடியாததாக இவ்வளவு அவ்வளவு என்று எண்ண முடியாததாக இருக்கின்றனவோ, அதே மாதிரிதான் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களும் அசங்கேயமாக இருந்திருக்கன, இவ்வளவு அவ்வளவுன்னு எண்ண முடியாததாக இருக்கின்றன என்று வராக புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஆகையால இவன் அதை கொண்டுதான் இங்க குணாமிருதோ ததிஹி என்று சொல்ல, குணங்களுக்கெல்லாம் குணாமிருதங்களுக்குமாக ஒரு சமுத்திரமாக எம்பெருமான் எழுந்தருளியுள்ளார் என்று, அதாவது ஒவ்வொரு குணங்களுமே அசங்கேயமாகவும் இருக்க, அதாவது அளவிட முடியாததாக இருந்துருக்கு. அது மாத்திரம் மாத்திரமில்ல, ஒவ்வொரு குணம் மாத்திரமில்லை, இந்த மாதிரி எத்தனையோ குணங்களோட எம்பெருமான் எழுந்தருளி இருந்திருக்கார் என்று சொல்லுகின்றார். அதுக்கு மேல இன்னொரு கேள்வி, இது பகவத் அனுபவம். அந்த பகவத் அனுபவத்துல வரும்பொழுது எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது அது ரொம்ப அனுபவியமாக, ரொம்ப அனுபவத்திற்கு ஏற்றதாக போக்கியமாக இருந்துருக்கும். எம்பெருமானுடைய குணங்கள்லாம் கூட போக்கியமாக இருக்குமா என்கிறது அடுத்த கேள்வி. இப்ப ஸ்வரூபத்துக்கும் குணத்துக்கும் வித்தியாசம். எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறோம், அது பளபளபளான ஆச்சரியமான திருமேனி, அந்த தேஜஸோட எழுந்தருள் இருக்கிற பெருமாளை சேவிச்ச மாத்தோடனே நமக்கு அது ரொம்ப போக்கியமா இருக்கிறது, பார்க்கறதுக்கு ரொம்ப சேவிக்கிறதுக்கே ரொம்ப ரமணீயமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றோம். அப்போ எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி இவர் ரொம்ப கிருத்தஜனாக இருந்தார், கிருதியா இருந்திருக்கார், வசியா இருந்திருக்கார், வதானியனாக இருந்திருக்கார், இப்படி எல்லாம் சொல்லி சொல்றோமே, இந்த குணங்களுக்கு ஒரு அனுபாவியம்ன்றது வருமா என்று கேட்டா கட்டாயம் வரும். லோகத்துல பாக்குறோம், ஒரு சாதாரணமா ஒரு மேனரிசம்னு சொல்ற அந்த மேன் ஒருத்தன் கணக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுன்னாக்கா அவ பண்ற ஒவ்வொரு செயலுமே நமக்கு பிடிக்கிறது. அவ பண்றதுடைய ஒரு மேனரிசம் முதற்கொண்டு, ஒரு கிரிக்கெட் விளையாடுறான்னா அந்த கிரிக்கெட் விளையாடுச்சு பேட்டை வந்து இப்படி சுத்துவான், விரும்ப விரும்ப இருக்குச்சு அவன் எப்படி சுத்துறான் பத்தியான்னு சொல்லி அதுல போய் ஒரு ஈர்ப்பு நமக்கு, இது அவனுடைய செயல். அதே மாதிரி அவனுடைய குணங்கள், நாம ஒருத்தனை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னாக்க அவளுடைய குணங்கள் எல்லாமும் நமக்கு ரொம்ப பிடிச்சு போகும், இது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னுட்டு. அந்த மாதிரிதான் எம்பெருமானுடைய குணங்களும் இது ரொம்ப போக்கியமாக இருந்திருக்கு என்று சொல்லுகின்ற. ஸ்ருதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபசிதே தீ, அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் வரும் பொழுது அது பெருமாளை மாத்திரம் அனுபவிக்கல, ஸ்ருதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபசிதே தீன்னு சொல்லச்சு, காமான் சகன்னு காமான்றதுனால எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லுகின்ற,
எம்பெருமானுடைய கல்யாண குணங்களோடு கூட கல்யாண குணங்களோடு கூட இருந்திருக்கிற பிரம்மத்தை அனுபவிக்கிறோம் என்பதாக அப்படிப்பட்டதாக அந்த குணங்களுக்கும் ஒரு அனுபவியம் இருக்கிறபடினால இந்த ஸ்லோகத்தினால அற்புதமாக சுவாமி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சுவாமி ஆள வந்தார் கோடிட்டு காண்பித்தார் என்று சொல்ல வேண்டும். வசிஹி வதன்யோ குணவான் ருஜுசுஜிஹி மிருதுர்தயாளு மதுரஹாஸ்திரஸ்தமஹாம் கிருதி கிருதஜ்ஞஹ ஸ்வமதி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிஹி. இப்படிப்பட்ட எண்ண முடியாததாக இருந்திருக்கிற அசங்கமாக இருந்திருக்கிற குணங்களுக்கெல்லாம் எதனா அவதி உண்டா என்று ஒரு பார்க்கிற அதை பத்தி சொல்றதுக்காக அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்க போற. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சுவாமியினுடைய அனுபவத்தை பார்க்கணும், தேசிகனுடைய அனுபவத்தை பார்க்கணும். இந்த ஸ்லோகம் சொல்லச்சே விஷ்ணு புராணத்துல பராசரருடைய அனுபவத்தை அப்படியே இவர் கொண்டு வந்திருக்கார். சமஸ்த கல்யாண குணாத்மகோசவ் என்பதை சமஸ்த கல்யாண குணாமிருதோ ததிஹி என்று சொல்லியிருக்காருன்னெல்லாம் நாம சொன்னோம். தேசிகன் சரணாகதி தீபிகையில ஒரு ஸ்லோகம் அருளி செய்திருக்க அந்த பெருமாள் சரண தெய்வ பிரகாசன் விஷயமான ஸ்தோத்திரம் அது சரணாகதி தீபிகைன்றது. அதெல்லாம் சொல்ற யத்வாமதர்த்த பரிசிந்தனையா தவாலம் சம்ஜாம் பிரபன்ன இதி சாகசிகோ பிபர்மி ஏவம் ஸ்திதே தொதபவாத நிவிருத்தையே மாம் பாத்ரீ குருஷ பகவன் பகவதா கிருபாயாக என்பதாக. மதர்த்த பரிசிந்தனையா அலம், அப்பா இவனுக்கு போய் எப்படி அனுகிரகம் பண்றது அனுகிரகம் பண்றது, இவன் ஒன்றும் நல்ல காரியம் பண்ணதா தெரியலையேன்னு நீர் விரும்ப யோசனை பண்ணாதீங்க. நான் ஒரு டைட்டில் நான் ஒரு விஷயத்த நான் ஏந்தின்னு இருக்கேன். நான் என்ன சம்ஜாம் பிரபன்ன இது சாகசிகோ விபர்மி, பிரபன்னன் என்கிற ஒரு சம்ஜிய நான் தாங்கிட்டு இருக்கேன். அப்போ உன்னிடத்திலே அடைக்கலம் புகுந்தவன் சரணாகதி பண்ணவன்ற ஒரு பேர் எனக்கு இருக்கும் இல்லையோ, அதுக்காக நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி சொன்ன. இப்படி கணக்கு பண்ணாத போயிட்டேன்னா என்ன ஆகும்னா, ஏ தொதபவாத நிவர்த்தையேமாம் பாத்ரீ குருஷ்வ பகவன் பவத கிருபாயாகனு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னுட்டு நீ பண்ணுவானா? ஆனா எனக்கு அனுகிரகம் பண்ணாட்டாக்க உனக்கு அப்பவாதம் வந்துடுமேன்னு அந்த அப்பவாதத்தை போக்கடிக்கிறதுக்காகவாவது எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்ற. இது மாத்திரம் சொல்லல, இப்ப கடைசியில எனக்கு அனுகிரகம் பண்ணாத போயிட்டேருன்னா என்ன ஆகும்னு அந்த தீபிரகாசனை பார்த்து சுவாமி சாய்க்கிறார். உனக்கு இவ்வளவு பெரிய 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 பட்டம்லாம் இருக்கு, அந்த அத்தனை பட்டமும் உனக்கு போயிடும், அதெல்லாம் நிலைக்கணும்னாக்கா எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணும். எம்பொத்தனுக்காக உமக்கு ஏற்பட்ட இத்தனை ஒரு சிறப்புகள் எல்லாத்தையும் நீர் இழக்க வேண்டாம் என்பதை சொல்லுகின்ற. சுவாமி தயாஜல நிதி மதுரஹா க்ஷமாவான் சிலாதிகா ஸ்ரிதவசா சுசிரத்யுதாஹாரஹா ஏதானிஹாது மனகோ நகிலர்ஹசித்வம் பிக்ஷாதி மந்தி பிருதானி மயா சகைவ. உமக்கு ரொம்ப பிரசித்தமான விருதங்கள்லாம் இருக்கின்றன, எப்பேற்பட்ட விருதங்கள். உமக்கு சுவாமின்றது ஒரு விருதம் இருக்கு, சுவாமி சொல்றது. தயா ஜலநிதி சுவாமி தயா ஜலநிதி மதுரஹா க்ஷமாவான் சீலாதிகா ஸ்ரிதவசா சுசிஹி அத்யுதாரஹா, வெறும் உதாரணம் இல்ல அத்யுதாரஹா. இப்படிலாம் உமக்கு பேர்லாம் இருந்துருக்கு, எனக்கு கணக்கு அனுகிரகம் பண்ணாத போயிட்டேர்னாக்கா இப்படிப்பட்ட மிகச்சிறந்த பெயர் எல்லாமே கூட விருதங்கள்லாம் கூட விட்டு போயிடும். என்ன இந்த சுவாமித்வம்ன்றது உன்னுடைய உன்னை அண்டினவனாக இருந்திருக்க என்ன ரட்சிக்காத போயிட்டனையானாக்கா அந்த சுவாமித்வம் போயிட போறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் போயிட போறது. ஆகையால எனக்கு அல்பமா இருந்திருக்கிற எனக்காக என்ன ரட்சணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மனசுல வச்சுட்டேனாக்கா உங்களுக்கு இத்தனை டைட்டிலும் போயிடும். அதுக்காகவாவது நீர் உம்ம விருதங்களை நீர் தக்க வச்சுக்கிறதுக்காகவாவது என்ன அனுகிரகம் பண்ணணும்னு சுவாமி ஆச்சரியமா சாய்க்கிறார். இப்படி பகவத் குணங்களை அனுபவிக்கிறது ஆச்சாரியாளுக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பது இவைகள்னாலே புலப்படுகின்றன. இப்ப இந்த குணங்கள்லாம் எப்படி ஒவ்வொரு குணங்களுமே
இவ்வளவுன்னு சொல்ல அனவதிக அதிசயமாக இருந்துட்டு இருக்கு, அளவிட முடியாததாக இருந்துட்டு இருக்கு. சமுத்திரத்துல ரத்னங்கள்லாம் இருக்குன்றன சொல்றோம், அந்த ரத்னங்கள்ல ஒன்னு முத்து இன்னொன்னு பவழம் இப்படி எல்லாம் சொல்றோம். இது முத்து எவ்வளவு இருக்குன்னு சொன்னாக்கா முத்தே அசங்கியமா அளவிட முடியாததாக முத்துக்கள் இருக்கின்றன. அதே மாதிரி பவழ பாறைகள் சமுத்திரத்துல பார்த்தோம்னாக்கா அசங்கியம் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருக்கின்றன. அப்போ ஒவ்வொரு குணங்களுமே எம்பெருமான் இடத்துல இருக்கிற ஒவ்வொரு கல்யாண குணங்களுமும் இவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியல, இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இல்லாத அதே மாதிரியாக அதிசயித்தமாக இருந்துட்டு இருக்கு, அதனுடைய சிறப்பு இவ்வளவுன்றதும் சொல்ல முடியாததாக இருந்துட்டு இருக்கு. இது காட்டலாம் நல்லா இருக்கு. இப்ப வைரத்துல சொல்லக்கு இந்த வைரத்தை காட்டலாம் அந்த வைரம் இன்னும் பூரிப்போட இருக்கு, இன்னும் பிரகாசமா இருந்துட்டு இருக்கு, இது ஜொலிக்கிறதுன்னு கம்பாரிசன் எல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி கம்பாரிசன் எல்லாம் பண்ண முடியாததாக இருந்துட்டு இருக்குன்றத தெரிவிக்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகத்தை சாய்க்கிற ஆளந்த புருஷான் பிரகல்பியதே சதமித்யனுக்ரமாத் கிரஹ ஸ்வதேஹகைக குணாவதீஷ்ணயா சதா ஸ்திதானோத்யமதோ திசேரதே. வைதிகமான வார்த்தைகள் உபனிஷத்து வார்த்தைகள் உபனிஷத்து சப்தங்கள்லாம் எம்பெருமானுடைய குணத்தை அளவிட்டு சொல்லணும்னு பார்க்கறதாம். அது பார்த்தா அதுங்களால ஒண்ணுமே முடியலையா, எங்க ஆரம்பிச்சதோ ஆரம்பிச்ச இடத்துலயே அப்படியே இருந்துட்டு இருக்கான். அததான் இந்த ஸ்லோகத்தினால சொல்ற கிராஹா ஸ்வதைகை ஸ்வதேகைக குணாவதீப்தயா சதாஸ்திதா நோத்யமதா அதிசேரத்தை. ஒவ்வொரு உன்னுடைய ஒவ்வொரு ஒரு குணத்தை பார்த்து சொல்லிடுவோம் நம்மன்னு பாக்குறவர்களாம், அந்த ஒரு குணத்தையே சொல்ல முடியாததாக இருந்திருக்கான். இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக அந்த குணங்கள்லாம் அது அந்த பேதத்தாலேயே கை வாங்கி எடுத்து தன்னால முடியலன்ற நிலைக்கு வந்துடுத்தான். அப்போ எப்படி சொல்றதுன்னா உபரி உபரி அப்ஜபுகோபி புருஷானு பிரகல்பத்தையே சதமித்ய அனுக்கிரமாது. நாம சொல்லிட்டு இருக்கோமே பிரம்மானந்தம் பிரம்மானந்தம்னு, அந்த பிரம்மானந்தம்ன்றது எவ்வளவு இருக்கும் எப்படிப்பட்டதாக இருந்துருக்கும்னு. எம்பெருமானுடைய ஒரே ஒரு குணம், அந்த குணம் ஆனந்தன்ற குணம், அந்த ஆனந்த குணம் எவ்வளவு எப்படிப்பட்டதாக இருந்துருக்கோன்றத பத்தி சொல்றோம். இப்ப தீர்த்ததா வெயில்ல போறோம், வெயில்ல போனா வெயில்ல போயிட்டு வந்த உடனே நிழல்ல ஒதுங்குறோம், நிழல்ல ஒதுங்கினாக்க அது ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றது, அந்த தாபத்தை போக்கடிக்கிறது. அதுக்கப்புறமா விசிறியால விசிறிண்டு இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் தாபத்தை போக்கடிக்கிறது. அதுக்கப்புறமா ஃபேனும் கீழே இருக்கும், அது இன்னும் தாப்பத்தை போக்கடிக்கிறது. அதே மாதிரி அது ஏசி உள்ள உட்காந்துருக்கும், அது இன்னும் தாப்பத்தை போக்கடிக்கிறதுன்னு இப்படி வருஷ வரிசையா ஏதோ ஒரு கிரமத்துல சொன்னோம்னா அது காட்டுல இது சிறப்பாக இருக்கு, அது காட்டுல இது சிறப்பாக இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி எங்கேயான ஒரு லெவல்ல போய் இவ்வளவுதான் அந்த சிறப்புன்னு சொல்லி அந்த பிரம்மானந்தத்தை சொல்ல முடியுமான்னு ஒரு பிரயத்னப்பட்டு பார்க்கறதான் அந்த வைதிகமான வார்த்தைகள்லாம். ஆனா ஒன்றும் பண்ண முடியலையா அதாலையும். அது மறுபடியும் ஏதோ வாச்சோ நிவர்த்தன்தேன்னு ஆரம்பத்திலேயே முதல்ல இருந்து முதல் இடத்துலயே திருப்பி வந்துடுறதுதான். ஆகையால இதுதான் இருக்குன்னு சொல்ற இது உபனிஷத் வாக்கியங்களுடைய அர்த்தத்தை பார்க்கணும். அந்த உபனிஷத்துல சொல்லச்சு பீஷாஸ்மாத்வாதப்பவதே பீஷோதே சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிஸ்தேந்திரஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி சைதானந்தஸ்ய மீமாகும் சா பவதி என்று ஆரம்பிக்கிற அணுவாக்கத்துல இதை பற்றி சொல்கிறார். இந்த காற்று அக்னி சூரியன் முதலிய பூதங்கள்லாம் கூட அவ்வவற்றினுடைய செயல்களை அவையெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றன. அதுக்கு காரணம் பிரம்மாண்டத்தில் உண்டான ஒரு பயத்தினாலேயும். பீஷாஸ்மாத் வாதஹா பவதே, காற்று வீசுறதுன்னு எதனால என்ன பிரம்மாண்டத்தில் பயந்துண்டு காற்று வீசுறதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி நெருப்பு சுடுறது, சூரியன் உதிக்கிறான், எப்படி ஒவ்வொரு பூதங்களும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த செயல்கள்லாம் செய்து கொண்டு இருக்கின்றன என்று. இப்போ இதனால என்ன ஏற்படுறது என்று கேட்டோம்னாக்க, இந்த தேவராக தேவதைகளாக இருக்கிறவா கூட பரமாத்மாவுடைய சாசனத்துக்கு அடங்கி இருக்கிறதுனால பீதியோடு இருக்கிறபடினால அதெல்லாம் கூட சுகத்தை அளிப்பவை அல்ல. இந்திராதி பறவைகள்லாம் கூட சுகத்தை அளிப்பவை இல்லை. அப்ப எது அழகு சுகத்தை கொடுக்கக்கூடியது, எது சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதுன்னா அந்த பிரம்மானுபவம் தான் சொல்ற. அப்ப அந்த பிரம்மானுபவத்தை பத்தி எந்த லோகத்துல போனா எவ்வளவு சந்தோஷம் வரும்ன்றத பார்க்கணும்னுட்டு
ஆனந்த மீமாம்சைன்னு சொல்லி சொல்லுகிறார். சைதானந்தத்து மீமாம்சை மீமாம்சா பவதி என்பதாக சொல்லுகிறார். அதில் முதல்ல மனுஷியானந்தத்தில் ஆரம்பிப்போம், அதுக்கப்புறமா எப்படி இது மாதிரி இன்னும் 100 பங்கு மனுஷகந்தர்வானந்தம், அதுக்கப்புறமா ஒன்று ஒன்று அந்த மனுஷியானந்தத்தை சொல்கிறார். யுவாஸ்யா சாது யுவாத்யாயிகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ச ஏகோ மானுஷ ஆனந்த. என்ன மனுஷியானந்தம்னா என்ன? யுவா சாத் சாது யுவாத்யாயகா, நல்ல வயசானவனா இருந்தா ஒண்ணும் முடியாதவனா போயிடுறான். இது போய் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது என்ன இல்லை. அப்ப என்ன இருக்கணும்? யுவாவாக நிச்சய யுவாவாக இருந்துருக்கிறது, அது ஒரு மனுஷர்ல ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது. யுவா சாத் எல்லாருமே கட்டுமொத்தமா யுவாவா இருந்து உடலமைப்பு மாத்திரம் இருந்தா போருமா? சாது யுவாத்யாயிகா என்பதாக சொல்லுகின்றார். யுவாத்யாயிகா அப்படின்னா அதாவது இது அந்த காலத்துல இருக்கிறது. அதாவது சம்பிரதாய பிரகாரமாக ஆச்சாரியன் குரு சிஷ்ய முகமாக ஆச்சாரியனிடத்துல தன்னை வந்து இந்த வேதாத்தியனெல்லாம் பண்ணி இருக்கிறது இருக்க அது சொல்றது. அதுக்கப்புறமா அதை வந்து நிச்சயம் அதை மறக்காமல் எப்பவும் அதையே அத்தியனத்தையே மனசில் வச்சுண்டு அதை பண்ணினதையே இருக்குண்டு எப்பவும் நுற்றுவாக மனப்பாடமாக சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிறது இருக்க அதுதான் சாதுயுவாத்யாயிகான்றது சொல்றதுன்னு சொல்ற. அல்ல இவன் யுவாவாக இருக்க செய்ய தான் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்க செய்ய கூட தனக்கு ஒத்த வயசை உடையவர்களாக இருந்துருக்காள், அவளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறவனாக அத்தியாபகனாக இருந்துருக்கு, அதாவது இவாளை காட்டிலும் அதிகமான ஞானத்தை உடையவராக இருந்துருக்கான, அதுக்கு அவனும் யுவாத்யாயிகா என்பதாக சொல்லலாம் சொல்ற. ஆசீர்வாத விஷயமாக இருந்துருக்கவர், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவனாக இருந்துருக்கவன் என்பதாக சொல்லுகின்றார். அடுத்தது இப்படி நல்ல படிப்பாளியா மாத்திரம் யுவாவா இருந்தா போருமான்னா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா, ஆசிஷ்டா ரோகம் இல்லாதவனாக இருந்துருக்கவனாக இருந்துருக்கணும். எல்லாம் எது கொடுத்தாலும் இது எனக்கு சுகர் இது தான் சாப்பிடக்கூடாது, அது எனக்கு கொலஸ்ட்ரால் அது சாப்பிடக்கூடாதுன்னு எதை கொடுத்தாலும் சாப்பிட முடியாதவனா இல்லாமல் எதை கல்ல கொடுத்தா கூட ஜீர்ணம் ஆகிற மாதிரி நல்ல சக்தியோடு கூட இருக்கணும், சாப்பிட்ற சாமர்த்தியத்தோடு இருந்துருக்கவனாக இருந்துருக்கணும். அப்போதான் சந்தோஷம். இல்லைன்னா இன்னைக்கு சக்கர பொங்கலுக்கு பண்ணியிருக்கா, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணியிருக்கா, என்ன பண்ணுறது எனக்கு சுகராக போயிட்டு நான் சாப்பிட முடியலன்னு சொல்லியிருந்தேன்னா அப்புறம் அது பிரயோஜனம் இல்லை, சந்தோஷம் இல்லையா? ஆகையால் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியதாகவும் உடையவனாகவும் அதே மாதிரி ரோகம் இல்லாதவனாக இருந்துருக்கவன் ஆசிஷ்டா என்பது சொல்கிறார். அடுத்தது ஆசிஷ்டா திருடிஷ்டா பலிஷ்டா அப்படின்னு ஒரு பலிஷ்டா பலிஷ்டான்றது மனோபலத்தை சொல்கிறது, திருடிஷ்டான்னா சரீர பலத்தை சொல்கிறது, இல்லை திருடிஷ்டான்னா திருடமாக இருந்துருக்கவன். அது மாதிரி பலிஷ்டன்னாக்க இது சர்வவிதமான பலவத்தை உடையவனாக இருந்துருக்கவன் என்று சொன்னான். சரி, நல்ல அத்தியன் நல்ல கல்வியாளனாக இருந்துருக்கான், மனோபலத்தை உடையவனாக இருந்துருக்கான், சரீரத்தில் பலத்தோட உடைஞ்சிருக்கான், இதோட போருமா அப்படின்னா பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்படிப்பட்டவனாக இருந்துருக்கவன் பணத்தோடையும் இருக்கணும். தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சாத், தஸ்ய இப்படிப்பட்ட யுவாவாகவும் யுவாத்யாயகனாகவும் ஆசிஷ்டனாகவும் திருடிஷ்டனாகவும் பலிஷ்டனாகவும் இருக்கிறவனுக்கு அப்பேற்பட்டவனுக்கு இயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சாத், எல்லா பணங்களோடையும் எல்லா சிறப்புகளோடையும் கூடிய இந்த பூமியே அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்துருக்கிறதுன்னு இருந்தாக்கா அது அந்த நடக்கிற விஷயம் இல்லை. அதுக்கு ஏகோ மனுஷ ஆனந்தா, அதுதான் ஒரு மனுஷ ஆனந்தம் என்பதாக ஒரு அளவு சொல்றது உபனிஷத்து. அப்போ அதே மாதிரி கணக்கு போடுறது. உடனே என்ன பண்றதுன்னா மறுபடியும் சோத்ரியஸ்தான் அகாமகத்தான் அப்படின்னா இந்த இந்த முக்தனுக்கு சொல்லச்சு இது தேயே சித்தம் மனுஷ ஆனந்தாக இது மாதிரி 100 ஆனந்தத்தை சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிட்டு சார் ஏகோ மனுஷ கந்தர்வானாம் ஆனந்தாக, இந்த மனுஷியானந்தம் மாதிரி இருந்துருக்கிற 100 மடங்கு இருக்கிற ஆனந்தம் தான் மனுஷகந்தர்வானந்தம், அதனுடைய 100 மடங்கு இருக்கிறது தேவகந்தர்வானந்தம் என்பதெல்லாம் வரிசையாக வரிசை வரிசையாக சொல்லிட்டு வர
அப்போ கடைசியில இத்தனையோ ஆனந்தங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியில சொல்லிட்டு வர்றார், ஏக இந்திரஸ்யானந்தா ஸ்ரோத்ரியஸ்யாகாமஹ தஸ்யா தேயேஷதமிந்திரஸ்யானந்தா ச ஏக ப்ரஜாபதேரானந்தா ஸ்ரோத்ரிய ச ஏக. இப்படி ஒவ்வொன்றா சொல்லச்சு, தேயேஷதம் ப்ரஜாபதேரானந்தா ச ஏகோ ப்ரஹ்மண ஆனந்தா என்பதாக சொல்லுகின்றார். அப்போ அந்த பிரஜாபதிர் ஆனந்தான்னு சொல்லி பிரம்மானந்தன் சதுர்முக பங்க பிரஜாபதி சப்தத்தினால சதுர்முக பிரம்மா சொல்லப்பட்டவராக ஆகிறார். அப்போ அந்த சதுர்முக பிரம்மாவனுடைய ஆனந்தம் இப்படி என்று ஒரு வருஷப்படுத்தி சொல்றார். அப்போ மனுஷானந்தத்தை மாதிரி கணக்கு போட்டு பார்த்தோம்னா 100-100 கணக்கு போட்டு போனாக்க சதுர்முக பிரம்மானந்தன்றது இருக்க அது எங்கேயோ 1,000,000 மடங்கு உசந்ததுன்றது ஏற்பட்டு போச்சு. இப்போ அதனுடைய 100 மடங்கு தான் ஒரு பிரம்மானந்தம்னு சொல்லி சொல்லணுன்ற மாதிரி ஸ்ருதி முடிகிறது. ஆனால் ஆளவந்தார் அப்பவும் அளவிட்டதாக ஆயிடும்ன்றதுக்காக அதை ஏற்றுக்கல. அவர் ஒரு பங்கு மேலே சொல்றார். அத உபர்ஹி உபரி அப்ஜ பூமோபி புருஷான் பிரகல்பிய தேயே சதமித்யனுக்ரமாத். அப்ஜபுவகான்றது இந்த இடத்துல த்விதியா விபக்தி. அப்ஜபுவகான்னு இந்த த்விதீய பவச்சனமாக இருந்துட்டு புருஷான் அப்படின்றதுக்கு விசேஷணமாக சொல்லப்படுகிறது. இப்போ இந்த பிரம்மானந்தத்தை கூட அப்ஜபவனுடைய பிரம்மானந்த அதாவது சதுர்முக பிரம்மானந்தத்தை கூட இதுவரைக்குள்ள சொல்லி பார்க்கறேன், இது இப்படிப்பட்ட பிரம்மானந்தமே கூட இது ஒரு மனுஷானந்தத்துக்கு சமானந்தான்னு சொல்லி சொல்றேன். ஆகையால மறுபடியும் கீழே கொண்டு வந்துடுறேன். ச ஏகோ மனுஷ ஆனந்தான்ற மாதிரி கொண்டு வந்துடுறோம். இத்த மறுபடியும் சொல்லி சொல்லி பார்க்குறான். இது இந்த பிரம்மானந்தத்துக்கு இது சொல்லுவோமோன்னு பார்த்தோம்னா எப்படி சொன்னாலும் கூட இது பிரம்மானந்தத்துக்கு கிட்டையே வரமாட்டேன்றதுதான் இது. ஆகையால இத்த என்ன சொல்றதுன்னு பார்க்குறேன். இந்த ச ஏகோ மனுஷ ஆனந்த அப்ஜபுவோபி புருஷான் பிரகல்பிய தேயே சதமித் அனுக்கிரமாத்து. இது தேயே சதம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற அனுக்கிரமத்தை அது அதாவது தானே ஒரு எப்படி பெருமாள் எழுதிருப்பார், அமெரிக்கா எப்படி இருக்கும் இப்படிலாம் நம்ம கேட்குறோம். அமெரிக்கா எப்படி இருக்கும்னாக்கா இங்கே இருக்கிறது டெல்லி மாதிரி 10 மடங்கு வெயிலாக இருக்கும், இல்லை இது மாதிரி காஷ்மீர் மாதிரி 20 மடங்கு குளிராக இருக்கும் அப்படின்னு எதானே சொன்னால் நம்மளுடைய இமேஜினேஷனுக்குள்ளே ஒத்து வரும். ஆனால் பிரம்மா இந்த மாதிரி பிரம்மானந்தம் எப்படி இருக்கும், சிவகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் எப்படி இருக்கும்னு ஒரே ஒரு குணத்தை பற்றி யோசனை பண்ணி பார்க்குறேன். சரி அதுக்கு சொல்லி பார்க்குறேன், இதுதான்ப்பா மனுஷானந்தம், இது மாதிரி 100 மடங்கு, இது மாதிரி 300 மடங்குன்னு சொல்லி பிரஜாபதியுடைய ஆனந்தத்தை வரைக்கும் சொல்லிட்டேன். அந்த பிரஜாபதியின் ஆனந்தத்தை சொன்ன உடனே சயக்கோ அதுக்கு உடனே மறுபடியும் பார்க்குறேன். இரவு பார்த்தா இதுக்கு இது மாதிரி ஒரு இவ்வளவு ஆனந்தம், இந்த மாதிரி 100 மடங்கு ஆனந்தம் தான் பிரம்மானந்தம்னு சொல்லணும்னு பார்க்குறேன். அந்த வேதம் என்ன பண்ணுறது, அது சொன்னால் சரிப்படாது போல தோணித்தான் அத்த மறுபடியும் கீழே கொண்டு வந்துடுறது. இப்படி மாற்றி மாற்றி சொல்லிண்டா ஆரம்பித்த இடத்துலையே எப்பவும் இருந்துட்டுருக்கு. ஆகையால் அதால் சொல்ல முடியாததாக இருந்துட்டுருக்கு என்பதாக சொல்லுகின்ற. ஆனால் இங்கே இப்படி அர்த்தம் சொல்கிறதுக்கு மூலம் என்ன, அங்கே சொல்லச்சு 100 பிரஜாபதி ஆனந்தம் தேயேசதம் பிரஜாபதேரானந்தாஹ சயேகோ பிரம்மண ஆனந்தா என்று சயேகோ பிரம்மண ஆனந்தான்னு பிரம்மானந்தத்துக்கு ஒரு அளவு சொன்ன மாதிரி தானே அங்கே சொல்லியிருக்கு, உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. இங்கே சொல்லச்சு இது மறுபடியும் மறுபடியும் இது அந்தாதி மாதிரியாக அந்தாதின்றது இருக்கு. இப்போ சொன்னது மறுபடியும் ஆரம்பத்தில் முடியும், எங்கெங்கெல்லாம் அந்தாதி இப்போ ராமானுஜன் 100 அந்தாதி இருக்குன்னாக்கா இது கடைசியில் முடிஞ்ச பிற்பாடு மறுபடியும் போமன்னு அதுன்னு சொல்லி தான் முடிக்கிறோம். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்தாதி வருதோ அந்தாதி எல்லாம் வரைச்சு ஆரம்பத்தை சொல்லி முடிக்கிறோம். அது ஆகையால முடிவே இல்லாததாக இருந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போ முடிவே இல்லாததாக இருந்துட்டுருக்கிறதாக தான் இப்போ இவர் சொல்கிறேன். அப்ஜபவோபி புருஷான் பிரகல்பிய தேயே சதமித்ய அனுக்கிரமாத்துன்னு சொல்லியிருக்கிறபடினால அப்போது எப்படி சொல்ல முடியும், வேறு முடிவு மாதிரி சொல்லியிருக்கேன்னு கேட்டாக்க அந்த மனுஷியானந்தத்தை எது சொல்றதுனாக்க பிரம்மனை மனுஷஸ்தானத்துல நிறுத்தி சொல்லப்படுவதாகவும் சொல்லத்திலேயே இது எப்படி இது ரெண்டும் எப்படி சொல்றதுன்னு கேட்டா அதுக்கு சொல்ற, ஏ சதம் பிரஜாபதேரானந்தா ஏகோ பிரம்மண ஆனந்தா என்று அந்த முடிவு கட்டினா போல தோன்றது. ஆனா அந்த இடத்துலயே உடனே ஒரு வார்த்தை சொல்ற, ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே
அப்ரமணசா சக என்று அப்போ வாசகா நிவர்த்தந்தே என்று சொல்றதுனால வாக்குகள்லாம் திரும்பி கொண்டே இருக்கின்றன என்று அர்த்தம். அப்போ வர்த்தமான காலத்துல சொல்லப்படுகிறது வாசோ நிவர்த்தந்தேன்னு. அப்போ வாக்குகள்லாம் திரும்பி கொண்டே இருக்கின்றனாக்க இதுல சொல்லி பிரயோஜனம் இல்லை, இது திரும்பி திரும்பி சொல்ற மாதிரி தான் இருந்துருக்கு, இது ஒரு அளவு சொல்ல முடியல, இதுதான் பிரம்மானந்தம்னு சொல்ல முடியாததாக இருக்கின்றன அப்படின்றதுதான் ஏற்படுறதே தவிர வேற ஒன்றும் ஏற்படல என்றார். இது ஸ்ரீரங்க பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தோகத்துல சொல்றார். மர்த்தியோத்தாஜாம் விரிஞ்சாவதிகம் உபரிச்சோத் பிரேட்சிய மீமாம் சமானா ரங்கேந்திரானந்தவல்லி தவகுண நிவகம் யௌவனானந்த பூர்வம் நஸ்வார்த்தம் ஸ்பிரட்டுமீஷே ஸ்கலதி பதிபரம் என்று அருளி செய்திருக்கார். ஆகையால அவரோட பார்த்தோம்னாக்க மர்த்தியோக்தியம் மனுஷியானந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு சதுர்முக பிரஜாபதேர் ஆனந்தகான்னு சொல்லியிருக்கக்கூடிய சதுர்முக பிரம்மானந்தம் வரைக்கும் சொல்லியிருந்தாலும் கூட ஆனா மறுபடியும் மறுபடியும் அந்த கிழியை தான் வந்துடுத்து. உன்னுடைய இத்த பிரம்மானந்தத்தை தொடக்கூட முடியாததாக இருந்துருக்கு. இது ஒரு குணத்தினுடைய சிறப்பு இப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னாக்க எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ கல்யாண குணங்கள் இருக்கு. அத்தனை கல்யாண குணங்களுடைய சிறப்புகளை என்னன்னு சொல்றது. இது அப்ஜபவோபி பூருஷான் பிரகல்பிய அப்ஜபுவா உபரியுபரி என்பது அப்ஜபுவா பூருஷான் பிரகல்பிய என்று சொல்றது. ஆகையால இது பஞ்சமியாக சொல்றதை காட்டிலும் த்விதீயாக சொல்லிருந்து சமானாதிகரணமாக சொல்லிருந்து சொல்றதுதான் இருக்கு. அப்போ இது எல்லாம் சயக்கோ மனுஷ ஆனந்தகான்றபடி ஒரு மனுஷானந்தமாக தான் ஆகுமாக இருந்துருக்கு, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இவைகளாலே கண்டுபிடிக்க முடியும். அனுக்கிரமாத்து இது தேயசிதம் மனுஷான இது ஒவ்வொரு சயக்கோ மனுஷ ஆனந்தா தேயசிதம் மனுஷானந்தாக தேயசிதம் மனுஷகந்தர்வாணாம் ஆனந்தாக தேயசிதம் தேவகந்தர்வாணாம் ஆனந்தாக அப்படின்னு எல்லாம் மேன்மேலும் மேல மேல சொல்லப்படுகிறது. அதுதான் அனுக்கிரமம்னு சொல்லப்படுது. ஒன்றன் பின் ஒன்னாக சொல்றது இருக்கு. அது அந்த வார்த்தைகள்லாம் கிரக வார்த்தையானது ஏகைக்க குணாவது ஹீப்ஸாயா அந்த உபனிஷத்துல உன்னுடைய ஒரே ஒரு குணம் இருந்துருக்க அந்த ஒரு குணம் பிரஸ்தாபிக்கப்பட்டு அந்த அதனுடைய அந்த ஒரு குணத்தையே சொல்லி முடிக்காததாக அங்கேயே நீங்க இருந்துருக்கு. ஆகையால சதாஸ்திதாக ஆரம்பத்திலேயே தான் இருந்துருக்கான். அந்த ஒரு குணத்தை மொத்தம் நான் சொல்லிட்டேன்றது சொல்ல முடியாததாக இருந்துருக்கான். ஆகையால உபனிஷத்துகள்லாம் ஏமாந்து போயிட்டு அவைகளால சொல்ல முடியல. ஆனா ஆழ்வார் மாத்திரம் சொல்லிட்டார், உயர் வர உயர் நலம் உடையவன். உயர் வர இதுக்கு மேல சிறப்புன்றது ஒண்ணும் இல்லாததாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற சிறப்பை உடையவன் என்று சொல்லிட்டாக்கா ரொம்ப சுலபமா முடிச்சு போயிட்டாராம் ஆழ்வார். உயர் வர உயர் நலம் உடையவன் என்று சொல்லாமல் இப்படி எல்லாம் பேச விட இந்த மாதிரி ஆழ்வார் மாதிரி பேசாமல் ஏதோ பேச தொடங்கி தன்னால முடியாத போய் ஏமாந்து போயிட்டு நான்முறைகளாலே காண முடியாத வகையாக இருக்கின்றன எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே அருளி செய்கிறார் ஆளவந்தார். உபரியுபரி அப்ஜபவோபி பூருஷான் பிரகல்பியதே சதமித்யனுக்ரமாத் கிரஹ த்வதேகைக குணாவதீப்சயா சதா ஸ்திதா நோத்யமதஹ அதிசேரதே. அப்படிப்பட்ட எம்பெருமானையும் எம்பெருமானுடைய குணங்களையும் நாமும் அனுபவித்து பொய்ய வழியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பாகவதர்களிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.